ஸோ இந்த வேல்யூவில் பாருங்கள், இந்த டயக்ராமில் ரைட் ஆங்கிள் அட் பின்னு சொல்லிட்டாங்க, பியில் இருக்குது. பிசியோட வேல்யூ 7 அவங்களே சொல்லிட்டாங்க டிஸ்டன்ஸ். அண்ட் தென் ஏசி மைனஸ் ஏபி வந்து நமக்கு 1 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இதையும் லெஸ் பண்ணால் 1 கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்போ அந்த வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் ஏபியை வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இந்த ஏபியை வந்து நான் எஸ், ஏபி வந்து ஒய்னு வச்சுக்கிறேன், ஏசி வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதை நான் எக்ஸ், இது ஒய்னு எடுத்துக்கிறேன், நம்ம பார்த்து எடுக்கிறதா. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணுவோமே. அப்போ ஏசி ஸ்கொயர் ஹைபாட்டன ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைடோட ஸ்கொயர் ஆட் பண்ணோம் இல்லைங்களா. தென் அப்போ ஏபி அவங்க கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா ஏசி, ஏசினா நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஏபி ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இது நமக்கு தெரியும். இது அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு வருவோம், ஏசி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஏபி ஒய்ன்னு எடுத்திருக்கோம், ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி அவங்களே சொல்லியிருக்காங்க 7 ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்னு வரும். அதாவது இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துட்டு, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7 ஆர் 49 எழுதிக்கிறேன். இப்போ பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, அதோட வேல்யூ 1 சொல்லி 1 இஸ் ஈக்குவல் டு 49. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 49 நமக்கு இருக்கு. ஸோ நான் இது ரெண்டே யூஸ் பண்ணிக்கிறேன் பாக்ஸ் போட்டல் இல்லைங்களா, இது ரெண்டு, ஏன்னா இதில் தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 49 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா, இப்போ ஆட் பண்ணுங்களேன், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் போட்டால் ப்ளஸ் 1x 1xனா 2x இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 இருந்திருக்கு, இந்த மல்டிபிளிகேஷன் வந்தால் டிவைடாக மாறும். அப்போ 50 ÷ 2 25 எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இதுலேயே வருவோம், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 25 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 எடுத்தீங்கன்னா, அப்போ 25 + 1 இந்த பக்கம் -1 மைனஸ் 1 இந்த பக்கம் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். இப்போ 25 1 லெஸ் பண்ணிங்கன்னா 24 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏபியோட வேல்யூ ஒய் 24 அண்ட் ஏசியோட வேல்யூ எக்ஸ் 25 அவங்க ஃபைன் பண்ண சொன்னால் சைன் ஏ. அப்போ நமக்கு ஏபி இது 24, ஏசி இது நமக்கு 25 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ டைரெக்டாகவே போட்டுடலாம், காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. காஸ் ஏன்னா அட்ஜஸ்டன் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ், அட்ஜஸ்டன் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ்னா 24 ÷ 25. சைன் ஏ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ், ஆப்போசிட் சைட் நமக்கு 7, ஹைபாட்னஸ் 25. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, 25 போட்டுக்காங்க, 24 + 7 நமக்கு 31. அப்போ இதோட ஆன்சர் 31 ÷ 25.